அமரன் படத்திற்கு எழுந்த சர்ச்சை தொடர்பாக இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். அமரன் திரைப்படத்தில் ராணுவ வீரர்கள் பஜ்ரங் பாலி கி ஜெய் என முழக்கமிடுவது சர்ச்சையான நிலையில் இது ராஜ்கோட் ரெஜிமெண்டின் பிரத்யேக முழக்கம் என்றும் அதை மாற்றி படம் எடுக்க முடியாது என்றும் இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி விளக்கம் அளித்துள்ளார். ஸோ ஒரு ஒரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு 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 வார் கிரைன்னு ஒன்று இருக்குது, மோட்டோன்னு ஒன்று இருக்குது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. வீர மதராசி அடி கொல்லு அடி கொல்லுன்னு சொல்லுவாங்க. துர்கா மாதா கி ஜெயின்னு இருக்குது. ஓல் பஜ்ரங் பாலி கி ஜெயங்கிறது ராஜ்புட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த 44RR பெட்டாலியனுடைய வார் கிரை. அது அதை நான் வேறையாக மாற்றி எடுக்க முடியாது. அது எடுத்தால் தான் தவறாயிடும். மேலும் தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களை வைத்து படம் எடுக்க முடியாது என்றும் அவர் பதிலளித்தார். என்னுடைய அரசியல் பார்வை, எனக்கு இருக்கிற சொந்த ஒப்பீனியன்ஸை எடுக்கிற படம் இல்லை இது. எனக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை என் கேரக்டர்ஸ் மூலமாக நான் திணிக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு டைரக்டராக ரொம்ப தெளிவாக இருக்கேன். சமூக பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது. அந்த சமூக பொறுப்புகள் அனைத்தும் கடைபிடிக்கப்பட்டு ரொம்ப சரியாக தான் எடுக்கப்பட்டிருக்கிறதா நான் நம்புகிறேன். முன்னதாக முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு காட்சியில் அவர்களுடன் படம் பார்க்க வந்த இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு படுகரண பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூரில் ராணுவ வீரர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 200 மேற்பட்டோர் அமரன் திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர். வீர மரணமடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட அமரன் திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் ராணுவத்திற்கு அதிகமானோரை அனுப்புவதில் புகழ்பெற்ற கிராமமான ராணுவப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் வேலூரில் அமரன் திரைப்படத்தை பார்த்தனர். ராணுவப்பேட்டையைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு அமரன் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம் சார்பில் இலவச காட்சி திரையிடப்பட்டதால் ராணுவ வீரர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட 200 மேற்பட்டோர் அமரன் படத்தை கண்டு ரசித்தனர். முன்னதாக திரையரங்க வளாகத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அவர்கள் மரியாதை செலுத்தினர். ராணுவத்திற்காக தயாராகும் இளைஞர்கள் மேஜர் முகுந்த் வரதராஜனின் படத்தின் முன்பு ஆர்வத்துடன் படம் எடுத்துக் கொண்டனர். மதுரை உசிலம்பட்டி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் சென்ற காரின் மீது அமமுக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே உள்ள அத்திப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஆர் வி உதயகுமார் திருமங்கலம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மங்கள்ரேவு கிராமத்தின் அருகே ஆர் வி உதயகுமார் சென்ற வாகனத்தை அமமுகவினர் இடைமறித்ததாகவும் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரனை ஆர் பி உதயகுமார் தவறாக பேசியதாக குற்றம் சாட்டி முழக்கம் எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ஆர் பி உதயகுமாரின் கார் மீதும் அவருடன் சென்றவர்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் அதிமுக இளைஞர் பாசறை நிர்வாகி தினேஷ்குமார் பலத்த காயமடைந்தார். மேலும் உசிலம்பட்டியைச் சேர்ந்த அவினேஷ் விஷ்ணு ஆகியோரும் சிறு காயமடைந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தகவலறிந்து உசிலம்பட்டி மருத்துவமனை முன்பு அதிமுகவினர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. பழங்குடிகள் முன்னேற்றம் அடைவது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளுக்கு வரும் 13 மற்றும் நவம்பர் 20 தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காங்கிரஸ் மற்றும் ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இணைந்து ஒரு கூட்டணியிலும் அதனை எதிர்த்து பாஜக தலைமையிலான கூட்டணியும் களத்தில் உள்ளன. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் கும்லா தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி ஓபிசி பட்டியலின பழங்குடியின மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கா திரௌபதி முர்முஜி கே சாத் கேசா வெவஹார் ரஹா ஹை. ஆளும் கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மீதான அதிருப்தியால் அதிலிருந்து விலகிய சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்த நிலையில் இத்தேர்தல் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். படுவஞ்சால் கல்பெட்டா உள்ளிட்ட இடங்களில் அவர் வாகன பேரணியில் ஈடுபட்டு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தலைவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாத நிலை இருப்பதாக சாடினார். Across India it is snatching the land of the tribals and handing it over to big businessmen friends. So you have to fight to retain your basic rights today. The politics of the BJP is based on division. It is based on negativity. இதனிடையே பேரணியின் போது CRPF வீரர்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கை கலப்பு ஏற்பட்டது. Hey! 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 H
இந்நிலையில் நைகேட்டி என்ற இடத்தில் நடந்த பரப்புரையில் பிரியங்கா காந்தியின் மகன் ரிகான் மற்றும் மகள் மிராயா ஆகியோரும் பங்கேற்றனர். பிரியங்கா காந்தியின் மகனும் மகளும் இணைந்து தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்வது முதல் முறை என்பதால் கவனம் பெற்றுள்ளது. பழைய இரும்பு பொருட்களை அழித்து கடைக்கு கொண்டு செல்வதற்காக நடைபெறும் பணியல்ல. ஆந்திராவில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய வகையில் பொருத்தப்பட்ட சைலன்சர்களை காவல்துறையினர் அழித்த காட்சிதான் இது. விசாகப்பட்டினத்தில் இளைஞர்கள் பலர் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பொருத்தி வாகனங்களில் வலம் வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களின் வாகனங்களை பிடித்தனர். பின்னர் சைலன்சர்களை கழற்றி சாலையில் ஒன்றாக அடுக்கி வைத்து அவற்றை ரோட் ரோலர் கொண்டு அழித்தனர். மோட்டார் சைக்கிள்களில் பொருத்தப்பட்டிருந்த 181 சைலன்சர்கள் அகற்றப்பட்டன. காவல்துறையினர் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்று அந்நாட்டின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க வாக்குறுதியளித்துள்ளார். இலங்கையில் வரும் வியாழக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அனுரகுமார திசநாயக்க உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தற்போது அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களின் நிலங்கள் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும் என்று கூறினார். மேலும் இலங்கை தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தல் மூலம் உள்ளூர் மக்களை ஆட்சி செய்ய வழிவகை செய்யப்படும் என்று வாக்குறுதியளித்தார். இருப்பினும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளான சுயநிர்ணய உரிமை, 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துதல் குறித்து அனுரகுமார திசநாயக்க நேரடியாக எதுவும் பேசவில்லை. இந்நிலையில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்தார். 2வது T20 போட்டியில் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய போதும் தென்னாப்பிரிக்க அணி போராடி வெற்றி பெற்றது. இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்க அணி பதிலடி கொடுத்துள்ளது. முதல் போட்டியில் இந்தியா வென்ற நிலையில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள சென்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் நடந்த 2வது போட்டியில் இந்திய வீரர்கள் ஏமாற்றினர். கடந்த போட்டியில் சதமடித்த சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் ரன் ஏதும் எடுக்காமலேயே ஆட்டமிழந்தார். கேப்டன் சூரியகுமார், அபிஷேக் ஆகியோர் தலா 4 ரன்களில் வெளியேற திலக் வர்மா மற்றும் அக்ஷர் பட்டேல் அணியை சரிவிலிருந்து மீட்டனர். அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 39 ரன்கள் சேர்த்த நிலையில் 20 ஓவர்களில் இந்திய அணி 124 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி வருண் சக்கரவர்த்தியின் சுடலில் தடுமாறியது. ஒருபுறம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் 47 ரன்கள் சேர்த்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த தென்னாப்பிரிக்க வீரர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அணிக்கு வெற்றி தேடித்தந்தார். 19 ஓவர்களில் இலக்கை எட்டிய தென்னாப்பிரிக்க அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா சார்பில் அபாரமாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி சர்வதேச T20 போட்டிகளில் முதல் முறையாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் 4 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என்ற சமநிலையை அடைந்தது. இந்த தோல்வியால் சர்வதேச T20 போட்டிகளில் தொடர்ந்து 11 போட்டிகளில் வென்ற இந்திய அணியின் வெற்றி பயணம் முடிவுக்கு வந்தது.